வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்கே மூணு டைப்பான அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதில் வந்து ஆலில் கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ண மட்டும் தான் என்னோடய வீடியோ வந்து அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வீடியோ. நான் உங்கள் எடிட்டர் விஜய். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னா ஒரு சூப்பரான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் சரிங்களா. இல்லைனா ஒரு பிகினர் யூடியூபர் இனிமேல் யூடியூப்பில் வந்து நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் அதை பற்றி பேச போகிறேன்னா யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து எப்படி எடிட் பண்ணுறது, நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் சரிங்களா. நிறைய பேருக்கு வந்து தெரியல எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சரிங்களா, அதுக்கு டுட்டோரியலாக போடுறேன். இது நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி இந்த சேனலை வச்சுருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வேறு மாற்றணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் மாற்றிக்கலாம், அதில் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் சரிங்களா. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து யூடியூப்பில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணணும் சரிங்களா. யூடியூப்லேயே நீங்கள் வீடியோவில் டச் பாக்ஸில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் போட்டிருப்பாங்க வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணது யூடியூப் வீடியோஸ்ன்னு. அந்த மெத்தட் பார்த்துட்டு நீங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து காமன் லைசன்ஸில் இருக்கான்னு பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது யூடியூப்பில் கொடுப்பாங்க சரிங்களா. அது எப்படி டவுன்லோட் பண்ணி இங்கே யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா கைன் மாஸ்டரில் வந்துடுங்க சரிங்களா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் பிக்ஸ்ஆர்ட்டுக்குள்ளே போகிறேன் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிக்ஸ்ஆர்ட்டுக்குள்ளே வர போகிறேன் சரிங்களா. பிக்ஸ்ஆர்ட்டுக்குள்ளே வர போய்ட்டுன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டு ஸ்விட்ச் பண்ண சொல்லும் சரிங்களா. நான் அதாவது பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், இங்கே ப்ளஸ் ஐக்கன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்டு இருக்கும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒயிட்டு கொடுத்துக்கிறேன் சரிங்களா. ஒயிட் எதுக்குன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து கொஞ்சம் கிளியராக காட்டும். இது நம்மளுக்கு என்ன வேலைனா உங்களோட லோகோ, உங்களோட டைட்டில் வீடியோ, அதை பார்த்திங்கன்னா சேனலோட நேம் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணுறேன், அதோட உங்களோட லோகோ ஆட் பண்ணுங்கள். இது என்னோடய ஃப்ரெண்டோட சேனலு ஆரம்பிச்சிருக்கேன், அவனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் வேணுமா என்கிட்ட கேட்டிருக்கேன், நான் அதுக்கு தான் பண்ணிட்டுருக்கேன் சரிங்களா. இது மூலிமா நீங்கள் கற்றுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தள்ளி விடுங்க. சேஃப்னு ஒன்று இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான சேஃப் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு தான் கிளிக் பண்ணிங்கன்னா அவுட்லுக் எப்படி வேணும்னு கேட்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இந்த கலர் உங்களுக்கு வேணால் ரெட்டு கொடுத்துக்கோங்க, ரெட்டு தான் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். 35 கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஓகே டன். ஜூம் கொஞ்சம் குறைச்சிட்டு சரிங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வச்சுருங்க. மூவ் பண்ணிங்கன்னா ஒரு சென்டர் மாரி ஒன்று காட்டும் ஓகே, காட்டுதில்ல அப்படியே மூவ் பண்ணுங்க சைடில் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நேம் கொடுக்கணும், உங்கள் சேனல் நேம் கொடுங்க. என்னோடய ஃப்ரெண்டோட சேனல் பார்த்தீங்கன்னா தமிழ் சே டைம் பாஸ் ட்ரெய்லர் பிரேக் டவுன். இந்த சேனல் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா. சூப்பராக பண்ணுவான், ஃபுல்லாக வடிவல் மீம்ஸ் தான், வடிவல் ஃபேன்ஸ் அவன் சரிங்களா. வேறு லெவலில் ஐடியா வச்சுருப்பான் ஓகே. இங்கே கலர் கொடுக்கணும், பிளாக்கு கொடுத்துக்கலாம், பிளாக்கே இருக்கட்டும் சரிங்களா. அப்புறம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஓகே நான் அப்படியே கிளிக் பண்ணுறேன் சரிங்களா. கிளிக் பண்ணிவிட்டு வந்து கலர் அட்ஜஸ்டில் கொடுத்துட்டேன். சேச்சுரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து பிரைட்னஸ் ஒரு 3-4 வச்சுக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் தெரியும் ஓகே. நான் சேவ் பண்ணிக்கிறேன். ட்ராப்ஷனில் போயிட்டு நான் அந்த ஃபோட்டோ வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு கரெக்டாக பண்ணுங்கள், பார்த்து பண்ணுங்கள் சரிங்களா. இது வந்து கலர் வந்து பிளாக்லேயே இருக்கட்டும் சரிங்களா, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் பேக்கில் வந்துட்டு நீங்கள் கைன் மாஸ்டருக்கு போயிடுங்க. கைன் மாஸ்டரில் வந்து நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் டவுன் பண்ணி வச்சுருப்பீங்களா, அது வந்து நீங்கள் இதில் பண்ணணும் சரிங்களா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டருக்குள்ளே போகிறேன். இந்த கைன் மாஸ்டர் உங்களுக்கு ப்ரோ வேணுன்னா என்னோடய ஃபேஸ்புக்கில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து நான் பிக்ஸ்ஆர்ட்டோட ப்ரொஃபஷனலாக அப்படி டவுன் சொல்லியிருக்கேன், ஃபேஸ்புக்கில் மட்டும் தான் போடுவேன். ஏன்னா யூடியூப்பில் எனக்கு அலோ இல்லை, போட்டேன்னா சேனல் இதுவாகிடும் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரொஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு எம்டி கலர் ஆட் பண்ணுறீங்க சரிங்களா. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு வந்து பச்சை கலர் இருக்கணும், பச்சை கலர் மாற்றிக்கோங்க. இது வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ண வந்து ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இங்கே லேயர் இருக்குல்ல, அந்த லேயரில் கிளிக் பண்ணிக்கிட்டு மீடியா இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா பிக்ஸ்ஆர்ட்டில் நீங்கள் எடிட் பண்ணதில் இங்கே இருக்கும், கிளிக் பண்ணுங்கள் ஓகே. கிளிக் பண்ணிட்டேன், இந்த பச்சையில் ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கோங்க ஓகே.
இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண அந்த லோகோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிராப்னு இருக்குது, இதை கட் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணுங்கள். இங்கே கொஞ்சம் சேஃப் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எட்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பாக தெரியும். இது கொடுத்துக்கோங்க, இது சூப்பராக இருக்கும். இது கொடுத்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும், பெண்டாகும். நான் வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு இது இவ்வளோ போதும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ப்ளஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணேன். நான் பெரிய சின்னதாக பண்ணிக்கிறேன், கரெக்டாக சென்டர் எடுத்துன்னு வந்துடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப்புக்கு ஃபோட்டோக்கு வந்து அனிமேஷன் கொடுக்கணும். அனிமேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் சைடில் இதுமாரி வரும், இன் அனிமேஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஆஃப்னு ஒன்று வரும். ஓகே, இதை கொஞ்சம் ஸ்பீடு பண்ணிக்கலாம். ஆ ஓகே, இதான் நார்மல் அஞ்சிலே இருக்கட்டும். ஓகே, ஆ ஸ்பீடாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து இன்புட் பண்ணோம். அதை பார்த்தீங்கன்னா லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு பண்ணோம். இந்த சப்ஸ்கிரைப் நான் டவுன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து க்ரீன் ஸ்க்ரீனாக இருக்கும். இதை என்ன பண்ணுறதுக்கு இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து குரோமா கீ ஒன்று இருக்கும். அந்த கீ எனபிள் பண்ணி விட்டிங்கன்னா பச்சைகள்லாம் போயிடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணுங்கள். 50 வச்சுருக்கேன், கொஞ்சம் மூவ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் போயிருக்கானே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கேயே போகுது. அது என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையால் மூவ் பண்ணுங்கள். ஓகே, அது உள்ளே வந்துச்சு. நான் இவ்வளோ தூரம் நான் கட் பண்ணிடுறேன், டைம் மிச்சமாகும். ஓகே, இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து உள்ளே வச்சுறேன். ஓகே, இப்போ நான் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுது. இது கீழே இறங்குது பார்த்தீங்களா, அந்த கீழே இறங்குறது வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. கட் அப்படி இருங்க, அந்த கை உள்ளே போட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க, தேவையில்லை நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பெல் ஐக்கன் இருக்குது, கொஞ்சம் கையில் நகர்த்துங்க. கை கீழே போயிட்டோம். ஓகே, என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சிடும். ஓகே, அடிச்சிட்டு பேர் சார் சார் இந்த பாக்ஸ் இது உள்ளே போயிடுச்சு, இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்டியாக அடிங்க. ஓகே, இப்போ ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சதுனால நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க, கீழே இருக்கிற அந்த நீங்கள் எடிட் பண்ணது வந்து இதை கட் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மீடியா கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சது வந்து இங்கே இருக்கும். அது வந்து இந்த பாக்ஸ் மாரி இருக்கும், அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இது ஃபுல் கொடுத்தீங்கன்னா உட்காந்துரும். இப்போ அந்த கீழே வந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு. இது பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணோம், குரோமா கீ கிளிக் பண்ணிங்கன்னா பச்சை கலர்லாம் போயிடும். 55 வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறேன் வந்து. ஓகே, அந்த பெல் ஐக்கன் அப்படியே இருக்கா, கொஞ்சம் தூரம் ஓடிட்ட பேர் கட் பண்ணி விட்ருங்க. சைடில் ஒரு கொஞ்சமாக ஓடிட்ட பேர், அப்போ மேலே இருக்கிற வந்து பச்சையாக கட் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ புரிய, இப்போ மறுபடியும் ஆன் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்குது, அந்த பெல் ஐக்கன் நம்பர் இருக்குல்ல, அது என்னம்மா பண்ணுறீங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அவுட் அனிமேஷன் கொடுக்கணும். அவுட்டு பார்த்தீங்கன்னா டவுன் இருக்கும், இந்த டவுனை கொடுக்கணும். ஓகே, நான் கொஞ்சம் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணோம், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி கேட்கும். 720 இப்போ 1080p ஒரு 20 வச்சுக்கோங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஈஸி தான், நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் ஸ்க்ரீன் வந்து எப்படி வெளியே எப்படி பண்ணுறத நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. வெயிட் பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட் ஆகினே இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் சரிங்களா, பிடிச்சினா கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க, நம்ம சேனல் கொஞ்சம் சஜஷன் ஆகும், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ ஏதாச்சும் ஒரு வீடியோ நான் இன்புட் பண்ணிக்கிறேன். இல்லைனா ஒரு ஃபோட்டோவிலேயே எம்டி பேக்ரவுண்ட் ஏதாச்சும் சூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துட்டேன். இந்த ரெட்டுக்கு உள்ளார வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண ஆட் பண்ணுவேன். எக்ஸ்போர்ட் பண்ணதும் மீடியாவில் போய்ட்டு லேயரில் கிளிக் பண்ணுங்கள்.
கைன் மாக்ஸ் எக்ஸ்போர்ட்டிங் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை கலர் இருக்குது, இந்த பச்சை கலர் போகணுன்னா குரோமா கீயை வந்து எனபிள் பண்ணி விட்டிங்கன்னா பச்சை கலர்லாம் போயிடும். கொஞ்சம் கையில் மூவ் பண்ணி பாருங்கள், பச்சை கலர் போயிச்சானே. ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சப்ஸ்கிரைப் பட்டன் நம்ம உருவாக்கிட்டோம் மொபைல்லையே. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, பக்காவாக இருக்குது, க்ளீனாக. ஓகே, சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், பக்காவாக வந்திருக்கு சரிங்களா. நம்மளே உருவாக்கிட்டோம், சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரிங்களா. நீங்கள் வந்து உங்கள் வீடியோவில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், டவுட்டாக இருந்தால் மறுபடியும் பாருங்கள், பாஸ் பண்ணி பாருங்கள். என்னோட பேச்சில் எதனால் குறையா இருந்தால் மன்னிச்சிடுங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். முடிஞ்ச வரைக்கும் இந்த லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. வீடியோக்கு எவ்வளோ லைக் வருதோ அவ்வளோ வியூஸ் போகும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் புது சேனலை வச்சு இந்த ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கும், உதவியாக இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம், பாய்.